அன்புக்குரிய மகள் மகளே மகன் மகளே பெரியவர்களே நண்பர்களே சகோதர சகோதரிகளே எல்லாரும் க்ஷேமமாக சௌக்கியமாக நல்லா இருக்கீங்களா? அது சீக்கிரமாக வரப்போகும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காலம் தாமதம் இல்லாமல் சீக்கிரமாக வரப்போகிறார். என்ன எனக்கு அருமையானவர்களே, ஜூன் மாதம் வந்தால் என்ன என்னுடைய நினைவுகள் எல்லாமே 1999 ஆண்டுக்கு போகும். ஏன் தெரியுமா? அந்த ஆண்டில் அந்த மாதத்தில் தான் ஜூன் 1st 1999 இந்த ராஜ் டிவியில் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நம்ம துவங்கினோம். அப்பொழுது அது வந்து விஜய் டிவியில் வந்துச்சு. ஏன்னா சுமார் ஒரு 8 மாதங்கள் அங்கே வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம்தான் 2001 ராஜ் டிவியில் இந்த குணமாக்கம் நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு வருகிறீர்கள். ஸோ இத்தனை ஆண்டுகள் பாருங்கள், எத்தனை ஆண்டுகள் போயிடுச்சு, சுமார் 23 ஆண்டுகள். துவங்கும் பொழுது இத்தனை ஆண்டுகள் போகுமா அல்லது இருக்குமான்னு யாராவது நினச்சி பார்த்தாங்களா? நானே நினச்சி பார்க்கல. ஆனால் 23 ஆண்டுகள் இதை தொடர்ந்து நடத்த தேவன் கருணை புரிந்தார். அதோடு சேர்த்து உங்கள் எல்லாருடைய பேராதரவு, நீங்கள் உதாரத்துவமாக உங்களுடைய காணிக்கைகளால் நன்கொடைகளால் இந்த இறைப்பணியை தாங்கி வருகிறீர்கள். உங்களுடைய பிரார்த்தனையினாலும் இதை தாங்கி கொண்டு வருகிறீர்கள். அது மாத்திரமல்லாமல் ராஜ் டிவியோடைய எம்டி திரு ராஜேந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் வந்தால், பிள்ளைகளுக்கு கல்யாணம் வந்தால், ஒரு பத்திரிக்கை அனுப்புவதில் அவர் தவறுவதே இல்லை. அந்த மாதிரி பெரிய மனசு அவர்கள் இருக்குது. அதே போல் தான் எங்கள் வீட்டு இல்ல திருமணத்துலேயும் அவங்கள போய் நேரில் பார்த்து அழைச்ச போது மிகுந்த மன ரம்யத்தோடு எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எப்பொழுதும் நல்லா ராஜ் டிவி சலிக்க வேண்டும். தொடர்ந்து அவங்க நடத்துகிற எல்லா பணியும் கர்த்தரை ஆசீர்வதித்து பாருன்னு பிரார்த்தனை செய்கிறோம். 23 ஆண்டுகள் எப்படி கடந்து ஓடிடுச்சு. வனாந்திர பகுதியான தீபத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த நமது தீர்க்கதரிசி சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களிடம் 1997 ஆகஸ்ட் மாதம் தேவன் தொலைக்காட்சி ஊழியம் ஆரம்பிக்க வேண்டிய என்னுடைய வேலை வந்தது என்று கூறினார். தேவனுடைய திட்டத்தின்படி தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் ஆயத்த வேலையாக 1998 படத்தொகுப்பு சாதனங்கள் வாங்கப்பட்டது. தேவனது சித்தத்தை நிறைவேற்ற உபவாசத்திலும் ஜபத்திலும் நமது தீர்க்கதரிசி சாது ஐயா முதல் முறையாக குணமாக்கும் அன்பு என்ற நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்ய தொடங்கினார். தேவனது கட்டளைக்கு இணங்க 1999 ஜூன் மாதம் 1st விஜய் டிவியில் குணமாக்கும் அன்பு என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பானது. விஜய் டிவியில் செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 7 ஒளிபரப்பான இந்த நிகழ்ச்சி 2001 அக்டோபர் மாதம் முதல் ராஜ் டிவியில் ஒளிபரப்பை தொடங்கியது. வாங்க 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 செல்லங்களா கண்மணிகளா, அன்புக்குரிய மகள்மார்களே மகன்மார்களே பெருவர்களே நண்பர்களே, எல்லாரும் க்ஷேமமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? ஜூன் முதல்
2022 ஜூன் வரை தேவன் இந்நிகழ்ச்சியின் மூலம் செய்த மகத்தான கிரியைகளுக்காக தேவாதி தேவனுக்கு எங்களது நன்றி பணிகளை ஏறெடுக்கிறோம். மேலும் இந்த குணமாக்கும் அன்பு நிகழ்ச்சியை 23 ஆண்டுகளாக ஒலிபரப்பு செய்ய இவ்வூழியத்தை தாங்கி வந்த அனைத்து பண பங்காளர்களுக்கும் ஜப பங்காளர்களுக்கும் எங்களது உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, 2 ஆண்டு COVID-19 உலகத்தையே தழுக்களாக திருப்பி போட்டுருச்சு இல்லைங்களா. இந்த வியாதி ஒரு பக்கம், சுமார் 200 அதிகமான தேசங்களை தாக்கினது. இந்த கொடுக்கால், COVID-19 கொடுக்கால் தொடப்படாத தேசமே இல்லை என்று ஆயிடுச்சு. லட்சக்கணக்கானோர் உலகமெங்கும் மரித்தார்கள். இன்ன வரைக்கும் அதோடைய பாதிப்பு முடிஞ்ச மாதிரி தெரியல. ஆனால் கடந்த 8 காலமாக அது படிப்படியாக குறைய உலகத்தின் பல தேசங்கள் படா என்று ஒரு பெரிய பெருமூச்சு விட்டு தங்களுடைய தேசத்துடைய எல்லைகளெல்லாம் படிப்படியாக திறக்க, இப்போ வெளிநாட்டு பயணிகள் வரலாம் போகலாம், லாக்டவுன்லாம் இல்லை, என்ன வர்த்தகம் ஏற்றுமதி இறக்குமதி பழைய மாதிரிலாம் செய்யலாம்னு கடந்த 8 நல்லபடியாக போய்கிட்டு இருந்துச்சு. திரும்பவும் எல்லாரும் அல்லேலூயா பெரிய பெருமூச்சு, இதோட ஊஞ்சிச்சுட்டா சாமி. ஏன் நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். என்ன எல்லா தேச தலைவர்களும் பெரிய சந்தோஷப்பட்டு இனி அவங்க தேச மக்கள் நல்ல நிம்மதியாக மன ரம்யமாக இருக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் திடீர்னு பாருங்க, எங்கிருந்தோ மேற்கு ஆப்பிரிக்காவில் ஒரு சின்ன தேசத்தில் இந்த மங்கி பாக்ஸ் அது அப்படி பூத்துது. சுமார் 20-50 பேர்களுக்கு இந்த மங்கி பாக்ஸ் வந்தது. ஒரே வாரத்தில் உலகத்தின் பல தேசங்களில் சடசடம் பரவிருச்சு. இங்கிலாந்து தேசத்தில், ஐரோப்பா கண்டத்தில் 3 அமெரிக்காவில், அப்புறம் சிங்கப்பூரில், மலேசியாவில், ஏன் நம்ம இந்தியாவிலையும் பல கேஸ் சடசடம் பரவிருச்சு. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மங்கி பாக்ஸை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம். ஒருவேளை இல்லை என்றால் ஒரு சின்ன காணொலியை பாருங்கள். May 6, 2022 அன்று ஐக்கிய ராஜ்யத்தில் உள்ள சுகாதார அதிகாரிகள் குரங்கு அம்மை நோயை உறுதி செய்தனர். நைஜீரியாவிற்கு சமீபத்திய பயண வரலாற்றை கொண்ட ஒரு நபரிடம் இது கண்டறியப்பட்டது. அங்கு அவர்கள் அதை பெற்றதாக நம்பப்படுகிறது. நோயாளி லண்டனில் உள்ள சிறப்பு தனிமைப்படுத்தல் பிரிவில் சிகிச்சை பெற்றார். குரங்கு அம்மை வைரஸ் ஒரு ஆர்த்தோபாக்ஸ் வைரஸ் ஆகும். இது பெரிய அம்மை ஏற்படுத்தும் வேரியோலா வைரஸையும் உள்ளடக்கிய வைரஸ்களின் இனம் ஆகும். குரங்கு அம்மை என்பது ஜுனோசிஸ் நோயாகும். இது பாதிக்கப்பட்ட விலங்குகளிடம் இருந்து மனிதர்களுக்கு பரவுகிறது. உலக சுகாதார நிறுவன கூற்றுப்படி வைரஸை கொண்டு செல்லும் விலங்குகள் வசிக்கும் வெப்பமண்டல மழைக்காடுகளுக்கு அருகில் வழக்குகள் ஏற்படுகின்றன. அணில், காம்பியன், வேட்டையாடப்பட்ட எலிகள், தோல் அலர்ச்சி மற்றும் சில வகை குரங்குகளில் குரங்கு அம்மை வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இருப்பினும் வைரஸ் மனிதனுக்கு மனிதன் பரவுவது குறைவாகவே உள்ளது. இது உடல் திரவங்களுடனான தொடர்பு, தோலில் ஏற்படும் புண்கள், கண்கள், மூக்கு அல்லது வாய் வழியாக சுவாச குழாய் அல்லது படுக்கை மற்றும் ஆடை போன்ற வைரஸால் மாசுபட்ட பொருட்களால் ஏற்படலாம். May 18 அதிக எண்ணிக்கையிலான நாடுகள் மற்றும் பிராந்தியங்களில் இருந்து வழக்குகள் பதிவாகி உள்ளன. முக்கியமாக ஐரோப்பாவில், ஆனால் வடக்கு மற்றும் தென் அமெரிக்கா, ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியாவிலும் May 30 வரை 552 உறுதி செய்யப்பட்டுள்ளன.
எனக்கு அருமையானே, இந்த மங்கி பாக்ஸு கொரோனாவை காட்டிலும் அதிக பாதிப்பு இல்லை என்று உலக சுகாதார அமைச்சகத்துடைய விஞ்ஞானிகள் நமக்கு சொல்கிறாங்க. இந்த அம்மன் நோய் வரும் பார்த்தீங்களா, அம்மன் நோய் மாதிரி தான் இது. அப்படி தடுப்பு தடுப்பாக கொப்பளம் கொப்பளமாக சரீரத்தில் வந்துட்டு அப்புறம் ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ மூணு வாரமோ அது அப்புறம் அது நல்லா காஞ்சி கொப்பளம் வந்து அதுவாக உடஞ்சி சரியாயிரும் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இது அப்படி தான் இருக்குமா அல்லது இன்னொரு விஸ்வரூபம் எடுக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியில் வந்து நிற்கிது. இது தலை தூக்குன அந்த நேரத்தில் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த கொரோனா 19 இன்னொரு அலை, இந்த ஒம்னிக்ரான் அலை, அது இப்போ தலை தூக்க ஆரம்பித்து விட்டது. நமது தேசத்தில் இந்த COVID-19 எண்ணிக்கை சடசடன்னு அதிகரிக்க ஆரம்பிக்குது. போன வாரம் கணக்கின்படி ஒரு நாளைக்கு 4000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இந்தியாவுடைய அமைச்சகம் நமக்கு சொல்கிறாங்க, சுகாதார அமைச்சகம். ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய ஒரு நன்மை ஒரு பாதுகாப்பு இப்போ இருக்குதுன்னா, இப்போ தேசத்தில் சுமார் 90% இந்த தடுப்பூசி போட்டுக்கொண்டபடினால பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் இருக்கிறது என்று அமைச்சர்கள் சொல்கிறாங்க, IAS அதிகாரிகள் சொல்கிறாங்க. இது இந்தியாவின் மாத்திரமல்ல, உலகத்தின் பல தேசங்கள்லாம் இப்பொழுது சடசடன்னு ஒரு சின்ன அளவில் பரவ ஆரம்பிக்குது. ஆனால் இது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது என்று அரசாங்க அதிகாரிகள் உலகமெங்கும் சொல்கிறார்கள். இது என்ன, ஏன் இப்படி நடக்குது? உங்களுக்கு ஒரு காரியம் நினைவிருக்கலாம் அல்லது மறந்திருக்கலாம். பல மாதங்களுக்கு முன்பதாக ஒரு காரியம் நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். என்ன தெரியுமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரிப்பதற்கு முன்பதாக அவர் மீண்டும் வரப்போகிறார். அது வருவதற்கு முன்பதாக என்னென்ன அடையாளங்கள்லாம் நடக்கும், அது நடக்கும் பொழுது அவருடைய வருகை அதிக சமீபம் என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம் என்று என்னென்ன அடையாளங்கள்லாம் சொன்னாரோ அவைகள் யாவும் ஒவ்வொன்றாக துல்லியமாக நிறைவேறி கொண்டு வருகிறது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா கொள்ளை நோய். மத்தேயு என்ற புஸ்தகம் வேதாகமத்தில் இருக்குது, அதில் 24:7 இதை நம்ம வாசிக்கிறோம். பஞ்சம், கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சிகள், யுத்தங்கள், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், யுத்தங்கள் ஒரு பக்கம் அங்கங்கே நடக்க, இன்னொரு பக்கம் பார்த்தா பஞ்சம், அடுத்து பார்த்தா கொள்ளை நோய், அடுத்து பார்த்தா பூமி அதிர்ச்சிகள். இதில் என்னென்னா, இந்த கொள்ளை நோய்கள் பல தேசங்களில் அடிக்கடி இப்போ நடக்க போகிறது. இது ஒரு பெரிய அடையாளம். இப்போ பாருங்கள், சுமார் 43 அதாவது நான் இறைப்பணிக்கு வந்து இது 43rd ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வருகிறார், அது சீக்கிரமாக வரப்போகிறார் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். 43 வராதவர் தான் இனிமேல் வரப்போகிறார் அப்படின்னு சிலர் வேடிக்கையாக கிண்டலாக சில கேள்விகள் எழுப்புகிறாங்க. ஏப்பா உண்மையிலே வருவாரா வரமாட்டாராயா அப்படியும் கேள்வி கேட்குறாங்க, வருவாரா அப்படியும் கேள்வி கேட்குறாங்க. எனக்கு அருமையானவர்களே, வருவாரா வரமாட்டாரா? வருவேன் வருவேன் சொல்கிறீங்களே, எங்கே ஆளை காணோம் அப்படியும் கேள்வி கேட்குறாங்க. ஆனால் பரிசுத்த வேதாகமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே 2 என்ற ஒரு புஸ்தகம் இருக்குது, அதில் 3rd அவருடைய வருகை தாமதிப்பதுக்கு என்ன காரணம் என்னென்றால், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், அதற்காக அவர் நீடிய பொறுமையாக இருக்கிறார், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாருக்கும் இந்த சுவிசேஷம் கேட்கணும். அதனால தான் கிறிஸ்தவர்கள் அங்கும் இங்குமாக சென்று இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. மதம் மாற்றம் அல்ல, இந்த தவறான எண்ணத்தை தூக்கி எறிங்க தயவுசெய்து.
அநேக அரசியல் தலைவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க. கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றம் செய்யலை, அதுக்கு பதிலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, எனக்கு நீங்கள் உலகமெங்கும் சாட்சியாக இருங்கள், இந்த நற்செய்தியை போய் சொல்லுங்க என்று சொன்ன வார்த்தையை, அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன், ரட்சிப்புக்கு ஏதுவாக வேறு எந்த மார்க்கமும் இல்லை, எந்த வழியும் இல்லை, நானே வழி. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்து பாவங்களை போக்க நானே பரிகாரி என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தியை அறிவிக்கணும். எல்லாரும் இந்த நற்செய்தியை கேட்டு இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொள்ளும் நாளுக்காக, அந்த காலத்துக்காக அவர் பொறுமையாக காத்திருக்கிறார். இதுக்காகத்தான் அந்த வருகை தாமதிக்குது, ஒழிய நிச்சயமாக வருவார். அதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்கிற இந்த வியாதிகள் ஒன்றின் பின் ஒன்று. மூச்சு விட முடியுதா நம்மளால? முடியல. கொரோனா 19 ஓஞ்சிச்சு, 3 அலை வந்துச்சு, ஓஞ்சிச்சு, ஒரு பெரிய முழுக்கு போட்டுட்டு கும்பிடு போட்டுட்டு தண்ணியில் மூழ்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் வாழ்க்கை, இனி நார்மல் ஆயிடுச்சு என்று நினைக்கிற நேரத்தில் திடீர்னு பாருங்கள், சென்ற வாரத்தில் ஒரு அபாய அறிகுறி எழும்பிருச்சு, இன்னொரு லாக்டவுன் வருமா என்ற ஐயம் செய்தி நிறுவனங்களில் பரவி கொண்டு வருகிறது. அப்போது என்ன, அவ்வளோதானா, திரும்ப வாழ்க்கை லாக்டவுன்குள்ளே போக போதா என்ற ஒரு கேள்விக்குறி. இப்படி தான் போக போதா? எனக்கு அருமையானங்களே, இனி பழைய மாதிரி வியாதி இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போகுமா? போக மாட்டோம். இனி ஒவ்வொன்றாக ஒன்றும் மாற்றி ஒன்று, இது பெருகுமே ஒழிய ஒரு அமைதியான ஒரு சூழலுக்கு திரும்ப காலங்கள் போகாது. பாவங்கள் பெருக பெருக, அக்கிரமம் பெருக பெருக, இந்த பாவத்தின் சம்பளம் அக்கிரமத்தினுடைய கனி, அதை விளைவு தான் இது எல்லாமே. இது ஏன் நமக்கு புரிய மாட்டேது? எந்த அளவுக்கு ரத்தம் பூமியில் சிந்துறோம், அந்த ரத்தம் கா வாங்கும். ரத்தத்துக்கு தேவன் வந்து கணக்கு கேட்பார். எனக்கு அருமையானவர்களே, எத்தனை சிறு பிள்ளைகள் கருப்பளிக்கப்பட்டு அதுங்களை அப்படியே உயிரோடு விட்டுட்டாக நம்மளை காட்டி கொடுத்துருவாங்கன்னு கழுத்தை நெரிச்சு கொள்வது, கல்லை தூக்கி போட்டு மண்டையை உடைச்சி உரு அடையாளம் தெரியாமல் பண்ணுவது, அது எத்தனை ஒரு பரிதாப செயல். இன்னசன்ட் பிளட், குற்றமற்ற ரத்தம் பூமியில் சிந்தப்படுகிறது. அந்த ரத்தம் தன்னை படைத்த தேவனை நோக்கி மன்றாடாதா? நிச்சயம் மன்றாடும். எனக்கு அப்படி ஆயிடுச்சு ஆண்டவரே, அது மன்றாடும். அந்த ரத்தத்தின் கூக்குரலின் சத்தத்தை அதை படைத்த ஆண்டவர் கேட்பார். இப்படி ஒரு சம்பவம் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்குது. அங்கே ஆதியாகமம் என்ற முதல் புஸ்தகம் இருக்குது, அதில் 4வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம், அண்ணன் தம்பி 2 பேர் அடிச்சுக்கிட்டானுங்க. ஒரு அவங்களுக்கு ஒரு வாக்குவாதம், இவர் ஒரு வார்த்தை சொல்ல, அண்ணங்காரன் ஒரு வார்த்தை பேச, தம்பிக்காரன் ஒரு வார்த்தை பேச, வாய்ச்சண்டை கைச்சண்டையாகி கோபத்தில் ஒரு பெரிய கல் எடுத்து தம்பி தலை போட்டு அடித்து கொண்டுட்டார் அண்ணங்காரன். என்ன, அப்புறம் இந்த பாடியை பாய்ச்சிட்டாப்ல, யாருக்கும் அங்கே தெரியக்கூடாது அப்படின்னு. இன்றைக்கி நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம செய்யல, இன்னைக்கு நடக்குதுல்ல அந்த மாதிரி. அன்னைக்கு எப்போ, ஆதாம் ஏவாள் காலத்தில், ஆதி காலத்தில் தூங்கினது. அவன் பாட்டுக்கு வச்சுட்டு பாட்டு போயிட்டான். திடீர்னு தேவன் அவனை சந்திக்க வந்தார். காயின், அவன் பேர் காயின், எங்க உன் தம்பி ஆபேல் அப்படின்னு கேட்குறேன். என் தம்பியா, எனக்கு என்ன தெரியும், நானும் நான் முந்தானிலேயே பிடிச்சி வச்சிருக்கேன் அவனை அப்படின்னு இவன் கேட்க, அதுக்கு தேவன் சொல்கிறாரு, உன் தம்பியுடைய ரத்தம் அது என்னை நோக்கி கூப்பிடுது, கூக்குரல் இடுகிறது. என் ரத்தத்தின் மொத்தம்
என்னை பழிவாங்குங்க ஆண்டவரே, பழிவாங்குங்க ஆண்டவரேன்னு அது குக்கில் எடுக்கிறது. உன் தம்பி நீ என்ன செய்தாய் அப்படின்னு கேட்க, பாருங்க ரத்தம் அது குக்கில் எடுது. அந்த மாதிரி நம்ம தேசம் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு பக்கம் தீவிரவாதம், எத்தனை பேரை கொள்றானுங்க, இன்னொரு பக்கம் இந்த நக்சலைட்டு, என்ன இப்படி ஆளுக்கு ஆள் தேசம் முழுக்க, இன்னொரு பக்கம் கூலிப்படை, இன்னொரு பக்கம் போட்டி பொறாமை, இதனால் உண்டாகிறது என்ன, ரத்த வலி. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அபார்ஷன், இந்த கர்ப்பனுக்கு வேண்டாம் அபார்ஷன் பண்ணிடு, அது சிசு கொலை. இது நம்ம கிராமங்களையும் நிறைய நடக்குது, பெண் பழ பிறந்துட்டா கொள்றது. இதெல்லாம் என்ன, இன்னசன்ட் லைஃப்ஸ், குற்றமற்ற ஜீவன்கள், அது ரத்தம் தேவனை நோக்கி முறையிடும். அப்போ இந்த குற்றத்திலிருந்து நம்ம முத மனம் திரும்ப வேண்டாமா, இவைகளிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். கரங்கள் முழுக்க பாருங்க, ரத்தக்கரை, இந்த ரத்தக்கரைகள்லாம் கழுவப்பட வேண்டும். அக்கிரம செயல்கள், அநியாய செயல்களிலிருந்து மனம் திரும்பினால் தேவனுக்கு பிரியமாக நீதியின் வாழ்க்கை, சன்மார்க்கம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தாள். தேவன் என்னமா சொல்கிறாரு, அங்கே யாத்ராகம் என்ற புஸ்தகம் இருக்குது, 15 அதிகாரம் 26 வசனத்தில், எந்த வியாதியும் உங்கள் நடுவில் நான் அனுமதிக்க மாட்டேன். ஒரு சாதாரண தலைவலி கூட வராதான், டென்ஷனான வரும் வியாதிகள், இந்த மாதிரி கொள்ளை நோய்கள் இருக்குல்ல, கொள்ளை நோய்கள் எதுவுமே வராது. எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு ஒரு திரும்ப நடப்போம், அக்கிரமத்தை விட்டு, அநியாயங்களை விட்டு, பாவ செயல்களை விட்டு, ரத்தம் கரப்பட்ட உங்கள் கரங்கள் கழுவப்பட வேண்டும். அநியாயமாக சம்பாதிக்கும் பணம் அதுவும் ரத்தக்கரை தான். இன்னொருத்தனோட வயிற்றில் அடிக்கிறோமா இல்லையா, லஞ்சம் வாங்குறல்ல, அது ஒரு ஏழை, அவன் எங்கே போவான் பணத்துக்கு, வயிற்றெறிஞ்சு தானே கொடுக்க போகிறானுங்க, அதுவும் வாங்குகிற உன் கை எப்படி இருக்க போகுது, ரத்தக்கரை. அது நிச்சயமாக உங்களுக்கு சாபத்தை தான் உண்டாக்குமே ஒழிய நன்மை எதுவும் வராது. உனக்கும் உங்கள் தலைமுறை 3-4 தலைமுறை வரைக்கும் அந்த சாபம் பின்தொடர்ந்து வரும் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இவளை விட்டு இன்றைக்கு மனம் திரும்புவோம், நம் தேசம் சிவமாக இருக்கும். நம் பிரார்த்தனை செய்யலாமா, எல்லாரும் எழுந்து முழங்கால் பண்ணிடுங்க, வலது கை எடுத்து இருதயத்தோடு வைத்துக் கொள்ளுங்கள், பிரார்த்தனை செய்யலாமா. மகா பரிசுத்த முள்ள எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை உங்கள் அன்பு பிள்ளைகளுக்கு நான் எடுத்து உரைத்து உள்ளேன் சுவாமி. பாவத்தை விட்டு, அக்கிரமங்களை விட்டு, அநியாயங்களை விட்டு, அநீதிகளை விட்டு அவர்கள் மனம் திரும்ப மாற்றி எடுத்து சொல்லியிருக்கேன் சுவாமி. தேவரீர் இந்த வார்த்தைகளை கேட்டு இப்பொழுது மனசாட்சியில் குத்தப்பட்டவர்களாக எத்தனை எத்தனை அன்பு பிள்ளைகள் தங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் குமரி அழுது கொண்டு, ஐயோ இந்த தவறுகளை நான் செய்திருக்கிறேனே, எனக்கு ஒரு பாவ மன்னிப்பு வேண்டும் என்று கேட்கிறார்களோ சுவாமி, அத்தனை பெரிய மன்னிங்கப்பா. அவர்கள் எவ்வளோ பெரிய தவறு செய்திருந்தாலும், கொலையே செய்திருந்தால் கூட நீர் அவர்களை மன்னித்து உள்ளத்தில் இருக்கிற அந்த குற்ற உணர்வு நிக்கி போடும் சுவாமி. தூங்க முடியாமல் இரவு முழுக்க அந்த குற்ற உணர்வு உள்ளத்தை பாதிக்குது சுவாமி, சிந்தையை பாதிக்குது, அதிலிருந்து ஒரு சமாதானத்தை அவர்கள் அருளும்படியாக நான் பிரார்த்தனை செய்கிறேன் சுவாமி. ரத்தம் படைத்த போய்த்த அவர்களுடைய கரங்கள் உடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு, உடைய சுத்தமான ஜலத்தினால் கழுவப்பட்டு, அந்த இரத்த கரைகள்லாம் நீங்கி சுத்தமான கரங்கள் அவர்களுக்கு கொடும் சுவாமி. தன்னுடைய வாயை கொண்டு எத்தனை பேரை அநியாயமாக பேசினார்களோ, எத்தனை பேரை கழிவாக பேசினார்களோ, குறை சொன்னார்களோ, அந்த வாயில் இருக்கிற பாவங்கள்
அது அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டு குஷ்டரோகம் வராதபடிக்கு அவர்களே மன்னித்தருளும் சுவாமி, மன்னித்தருளும். ஒவ்வொரு செயலையும் மன்னித்தருங்க சுவாமி. கண்களில் கண்ட இச்சைகள், அதனால் உண்டான சரீரத்தில் பாவங்கள் மணியும் சுவாமி. செயல்கள் எல்லாவற்றையும் இந்த பிள்ளைகளுக்கு மன்னித்து ரெண்டு மூன்று தலைமுறைகளுக்கு நாலு தலைமுறை வரைக்கும் நீ நியாயம் விசாரிப்பீர் என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறது. அது நியாயங்களுக்கு பதிலாக சுவாமி ரெண்டு மூன்று நாலு தலைமுறைகளுக்கு நீர் நன்மை செய்யும், உன்னுடைய இரக்கத்தை காண்பியும். இது அன்பினால் அவர்களை சந்ததி சந்ததி முழுக்க ஆஸ்வதித்து இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த நன்மையும் குறைபடாதபடிக்கு சகல நன்மைகளால் அவர்களை திருப்தியாக்கி உன்னுடைய வருகைக்கு அவர்கள் யாவரும் ஆயத்தப்படவும் குற்றம் இல்லாதவர்களாக காணப்பட இன்றைக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருக்கும் அருளும்படியாக எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து பிரார்த்தனை செய்கின்றேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த பிரார்த்தனை கேட்டு பரஞ்சோதி உங்களே ஆஸ்வதித்திருக்கிறார். என்ன சந்தோஷமா, நீங்கள் பெற்ற நன்மையை எனக்கு எழுதவோ அல்லது ஃபோனில் சொல்லவோ மறக்கக்கூடாது. திரையில் நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் அழைச்சி நீங்கள் பெற்ற நன்மையை சொல்லலாம். அல்லது உங்களுக்கு ஏதாவது பிரார்த்தனை தேவைப்பட்டாலும் உங்களுக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் அழைக்கலாம். உங்களுக்காக பிரார்த்தனை நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து தேவ கிருபை உங்கள் ஒவ்வொருடைய கூட இந்த வாரம் முழுக்க இருப்பதாக. காட் பிளஸ் யூ.